Hi friends, number 18 யமனத தேர்வு paper 2 mathematics க்கு syllabus visa classes பார்த்து வந்திருக்கோம். இந்த படி பார்த்தனா unit 1 and unit 2 ரெண்டு யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 3 ல வந்து பார்த்தனா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த படி பார்த்தனா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு டோட்டல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம பார்சியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஷனாக வரும். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்படி லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 உடைய வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்சியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த பார்சியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக். இது பிஜிடிஆர்பிலையும் சரி, அப்புறமே டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்லையும் சரி, இல்லை யூஜி இஆர்பி நம்ம பார்க்குறோம், இல்லை நியமனத் தேர்வு எந்த எக்ஸாம் எடுத்தாலும் கம்பல்சரி இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். இதிலேருந்து பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நிறையா கேட்பாங்க. இப்போ பார்சியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு 2 இல்லை 3 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம். பார்சியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்னங்க, 1 or more பார்சியல் டெரிவேட்டிவ் அக்கராச்சுன்னா அது பார்சியல் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம நார்மலாக டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு பார்த்துப்போம். இந்த பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும்னா டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸ், அதாவது டோவில் தான் யூஸ் பண்ணும். பார்சியல்னால நம்ம டோவில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸ்னால் அதை நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டோ இசட் டிவைட் பை டோ ஒய்னா க்யூ, டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அதாவது டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸே எகெயின் டோ டிவைட் பை டோ எக்ஸால் பார்சியல் டிஃப்ரென்ஷியபிள் பண்ணும்போது டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அந்த டேர்மை டீன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டோ இசட் டிவைட் பை டோ ஒய்யை ஒய்யை பொறுத்து பார்சியல் டிஃப்ரென்ஷியபிள் பண்ணும்போது டோ ஸ்கொயர் எசட் டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்னு கிடைக்கும். டோ ஸ்கொயர் எசட் டிவைட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய் இது வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா எலிமினேட் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸ், அதாவது எலிமினேட்டரி ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸ் ஒன்று ரிமூவ் பண்ணுறது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனையே நம்ம எலிமினேட் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷனையே ரிமூவ் பண்ணுற ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ரிலேட்டடாகவோ இல்லை ஃபங்க்ஷன் ரிலேட்டடாகவும்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா ஒரு 60 இல்லை 70% வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க, ஆர்பிட்டரி ஃபங்க்ஷனை எப்படி ரிமூவ் பண்ணுறது அது கேட்பாங்க. இப்போ நம்ம ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸ் பார்ப்போம், எலிமினேட் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸ். இதில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏவும் பியும் சொல்லலாம். இப்போ இந்த கொஷின்லேருந்து நம்ம ஏவையும் சொல்யூஷன்ஸ் வரும்போது ஏவையும் பியையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இசட் இருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயரு, ஒய் ஸ்கொயரு, எந்த டேர்ம் வேணால் இருக்கலாம், பட் ஏவும் பியும் வரக்கூடாது. அது ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸ் அப்படி சொல்லுவோம். இப்போ பார்சியல் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். இப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸ் ஆல்ரெடி நம்ம பின்னு எடுத்துருக்கோம். அப்போ பி ஈக்குவல் டு டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸ். இங்கே ரெண்டு மல்டிப்ளேஷன் டேர்மில் இருக்குது, மல்டிப்ளேஷன் இருக்குல்ல எக்ஸை பொறுத்து தான் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை பொறுத்து பண்ணும்போது 2x வரும், கான்ஸ்டன்ட்னால 0 வந்துடும், அது பிரச்சனை இல்லை. அப்போ ரிமைனிங் இருக்க டேர்ம் வந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி அப்படியே வச்சுப்போம், ஏன்னா இதை பொறுத்து தான் பண்ண போகிறோம், இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது டோ இசட் பை டோ ஒய், அதாவது பாசிட்டிவ் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். ஒய்யை பொறுத்து பண்ணும்போது வந்து டோ இசட் பை டோ ஒய்ன்னு வரும், அதை நம்ம க்யூன்னு எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வந்து பார்த்தோன்னா நம்ம கான்ஸ்டன்ட் மாதிரி அப்படியே எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இந்த ஒய் ஸ்கொயர் பி இதை தான் நம்ம பாசிட்டிவ் டிஃபரன்சியபிள் பண்ணுவோம், பண்ணால் என்ன வரும் 2y வரும், இந்த பி டேர்ம் போயிடும் டிஃபரன்சியபிள் பண்ணும்போது. இப்போ நம்ம இந்த டேர்மில் பாருங்கள், இதில் வந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி இருக்குது, இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏன்னு இருக்குது. ஆனால் நம்ம கொஸ்டின்லேருந்து ஏவையும் பியும் ரிமூவ் பண்ணணும். டோட்டலாக ஏவோட தான் எக்ஸ் ஸ்கொயர் ஆடில் இருக்குது, அதேமாதிரி பியோட ஒய் ஸ்கொயர் ஆடில் இருக்கனால நம்ம வந்து தனியாக ஏவையும் பியையும் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ டோட்டலாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வரும்.
இல்லை மல்டிப்ளேஷன் இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு தான் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா, இந்த ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இருக்குது, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வரும். அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸையும் இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2x இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி 2y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏவும் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பியும் அந்த டேர்முக்கு பதிலாக நம்ம இசட்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 4xy வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம இசட்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ பிக்யூ ஈக்குவல் டு 4xyzன்னு நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இந்த சொல்யூஷனில் வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்டான ஏவும் இருக்காது பியும் இருக்காது. நெக்ஸ்ட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி பாசிட்டிவ் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணால் டோ இசட் பை டோ எக்ஸ்னு வரும், அந்த டம் பின்னு எழுதிடும். அப்போ இதில் வந்து 2 எக்ஸ் மைனஸ் ஏன்னு வரும், இந்த டம் ஜீரோவாயிரும். நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும் வேணும், இதுலேருந்து ஒய் மைனஸ் பியோடைய வேல்யூ மட்டும் தெரிஞ்சுட்டால் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் அது எலிமினேட் ஆயிரும், அந்த கான்ஸ்டன்ட் எலிமினேட் ஆயிரும் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் ஏவை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் இருக்க 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் பீரியட் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏன் இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கிற இடத்துல பீரியட் பை 2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு அடுத்து பாசிட்டிவ் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். அப்போ டோ இசட் பை டோ ஒய்னு வரும், அந்த டேர்மை நான் க்யூன்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த டேர்ம் ஜீரோவாயிரும், அப்போ 2 ஒய் மைனஸ் பின்னு வரும், எகைன் ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 1 கிடைச்சிடும். இப்போ 2 ஒய் மைனஸ் பி, அப்போ ஒய் மைனஸ் பியை ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ரிமைனிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் க்யூரோட பை 2 ஒய் மைனஸ் பி. இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கிற இடத்துலையும் ஒய் மைனஸ் பி இருக்கிற இடத்துலையும் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இசட் ஈக்குவல் டு பீரியட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் க்யூரோட பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு பி ஸ்கொயர் டேட்டா பை 4 ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் டேட்டா பை 4 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4z ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இசட் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் க்யூ ப்ளஸ் பி ஒய் க்யூப். இப்போ பாசிட்டிவ் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணும்போது என்ன வரும், டோ இசட் பை டோ எக்ஸ்னு வரும், டோ இசட் பை டோ எக்ஸை பின்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 3a x² வரும், இந்த டேர்ம் ஜீரோவாயிரும். அப்போ ஏ இந்த ஏவும் பியும் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ ஏவை இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் பீரியட் பை 3x² வரும். இதே மாதிரி பாசிட்டிவ் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து இந்த டேர்மில் பண்ணால் அப்போ டோ இசட் பை டோ ஒய்னு வரும். அப்போ அந்த டேர்ம் க்யூன்னு எழுதிக்கிறோம். அப்போ 3b y² கிடைக்கும், இந்த டேர்ம் ஜீரோவாயிரும். அப்போ பி ஈக்குவல் டு க்யூரட் பை 3y² இருக்கும். ஏ இருக்கிற இடத்துலையும் பி இருக்கிற இடத்துலையும் இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ இருக்கிற இடத்துல பீரியட் பை 3x² இன்ட்டு எக்ஸ் க்யூ ப்ளஸ் க்யூரட் பை 3y² இன்ட்டு ஒய் க்யூப். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இசட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் க்யூஒய் பை 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3z ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் க்யூஒய் அப்படின்னு நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம 4th ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இதில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏ இருக்குது பி இருக்குது, இங்கேயும் ரிமூவ் பண்ணணும், இங்கேயும் ரிமூவ் பண்ணணும், இங்கே டோட்டலாக ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், பாசிட்டிவ் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். இப்போ எக்ஸை பொறுத்து பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு 2 x - a வரும், எகெயின் எக்ஸை பொறுத்து பண்ணுமா 1 கிடைக்கும். இந்த டேர்ம் வந்து ஒய் டேர்மில் இருக்குன்னா அப்போ இந்த டேர்ம் ஜீரோவாகிடுது, ஆனால் இசட் இருக்குது. அப்போ இசட்டை பொறுத்து பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், இசட் ஸ்கொயர்னால் 2z வரும். எகெயின் இசட்டை பொறுத்து பண்ணும்போது டோ இசட்டோட பை டோ எக்ஸ்னு கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ அந்த டோ இசட்டோட பை டோ எக்ஸை தான் நம்ம பின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் இருக்கனால 0, அது பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் அப்பால் பண்ணும்போது 0 ஈக்குவல் இம்ப்ளைஸ் இதுலேருந்து 2 காமனாக எடுத்துகிறோம். 2 காமனாக எடுத்துகிட்டு போய் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனாலும் நம்மளுக்கு எகெயின் 0 தான் இருக்கும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் இசட் பி ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ உடைய ஏ வேல்யூ தான் வேணும், ஏன்னா வந்து இங்கே டோட்டலாக எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, இங்கே ஒய் மைனஸ் பி இருந்துச்சுன்னா டேரெக்டாக எக்ஸ் மைனஸ் ஏடைய வேல்யூ ஒய் மைனஸ் பியோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் ஏ தனியாக இருக்குது, பி தனியாக இருக்குது, அதனால் நம்ம இண்டிவிஜுவலாக ஏ தனியாகவும் பி தனியாகவும் எடுத்து தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். இப்போ இதில் வந்து ஏவை மட்டும் எடுத்தால் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் இசட் பி,
அப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இசட் பி அப்படின்னு கிடைக்கும். ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் இசட் பி சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். அப்போ இந்த டேர்ம் ஜீரோவாயிரும். இந்த டேர்மில் டூ இன்ட்டு ஒய் மைனஸ் பி ப்ளஸ் இதை பொறுத்து பண்ணும்போது டூ இசட்னு வரும். அடுத்து ஒய்யை பொறுத்து பண்ணும்போது டோ இசட் டிவைட் பை டோ ஒய்னு கிடைக்கும். டோ இசட் டிவைட் பை டோ ஒய்யை நம்ம க்யூன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ டூ டூ இசட் இன்டு க்யூ ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஜீரோ வரும். இல்லை வந்து டூ காமன் எடுத்துகிட்டு போய் டிவைட் பண்ணால் ஜீரோவாயிருது. நெக்ஸ்ட் நம்ம ஒய் மைனஸ் பி ப்ளஸ் இசட் க்யூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து பி டேம் எடுக்கணும். அப்போ ஒய் மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் இசட் க்யூ. அப்போ பி ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் இசட் க்யூ அப்படின்னு கிடைக்கும். ஏவுடைய வேல்யூவும் பியோடைய வேல்யூவும் எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏ இருக்கிற இடத்துலையும் பி இருக்கிற இடத்துலையும் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் போயிடும். அப்போ என்ன வரும், இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஏ தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே எக்ஸு மைனஸ் ஏவுடைய வேல்யூன்றது எக்ஸ் ப்ளஸ் இசட்டுன்னு இருக்குது. அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் இசட் பி தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் இசட் பி ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பியுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் நம்மளுக்கு மைனஸ் இசட் கியூ த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஏ ஸ்கொயரோடைய வேல்யூ, இது பி ஸ்கொயரோடைய வேல்யூ. இப்போ ஸ்கொயர் பண்ணால் இசட் ஸ்கொயர் இன்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்டு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு வரும். இந்த டைம் அப்படியே வச்சுருக்கோம். இதில் வந்து இசட் ஸ்கொயர் காமன் எடுத்துகிட்டு சொல்யூஷன்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதில் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் இன்டு காட் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஏவும் பியும் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏவை டோட்டல் வேல்யூ நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அந்த இடத்த சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ பாசிட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணும்போது டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏன்னு கிடைக்கும். இந்த டைம் ஜீரோ வரும். அப்போ இசட் ஸ்கொயர் பொறுத்து பண்ணும்போது டூ இசட்னு வரும். எகெயின் இசட்டை பண்ணும்போது டோ இசட் பை டோ எக்ஸ்னு கிடைக்கும். அந்த டோ இசட் பை டோ எக்ஸை தான் நம்ம பின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் இன்ட்டு கால் ஸ்கொயர் ஆல்ஃபா. அடுத்தது பாசிட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஒய்யை பொறுத்து பண்ணும்போது இந்த டேர்ம் ஜீரோவாயிரும். இது டூ இன்ட்டு ஒய் மைனஸ் பின்னு கிடைக்கும். அப்போ இது இந்த இடத்துல டூ இசட்னு வரும். டோ இசட் பை டோ இதை பண்ணும்போது க்யூன்னு கிடைக்கும். அப்போ காட் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டூன் டூவும் கேன்சல் பண்ணலாம். இந்த டூன் டூவும் கேன்சல் பண்ணிட்டா எக்ஸ் மைனஸ் ஏவுடைய வேல்யூவும் ஒய் மைனஸ் பியோடைய வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும். அதை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ரிமூவ் ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கிற இடத்துல இசட் பி இன்ட்டு காட் ஸ்கொயர் ஆல்ஃபா சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஒய் மைனஸ் பி இருக்கிற இடத்துல இசட் கியூ இன்ட்டு கால் ஸ்கொயர் ஆல்ஃபா சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சிருக்கோம். இப்போ ஸ்கொயர் பண்ணால் இசட் ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு காட் ஃபோர் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் இசட் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இன்ட்டு காட் பவர் ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் கால் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்கும். இதில் இருந்து இசட் ஸ்கொயர் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டா போத் சைடும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இங்கே காட் ஸ்கொயர் ஃபோர் ஆல்ஃபா இருக்குது. இதில் வந்து காட் ஸ்கொயர் ஆல்ஃபா மட்டும் காமன் எடுத்துக்கிறோம். அப்போ காமனாக எடுத்துகிட்டு இதால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா, இங்கே காட் ஸ்கொயர் ஆல்ஃபா மட்டும் இருக்கும், இங்கே காட் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கும், இங்கே டோட்டலாக ஒன்றுன்னு ஆயிரும். அப்போ பி ஸ்கொயர் ரெண்டு காட் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ரெண்டு காட் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்கும். இந்த காட் ஸ்கொயர் ஆல்ஃபா காமன் எடுத்தால் என்ன வரும், காட் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கிடைக்கும். இந்த காட் ஸ்கொயர் ஆல்ஃபாவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் ஒன்றோட பை காட் ஸ்கொயர் ஆல்ஃபா ஒன்றோட பை காட் ஸ்கொயர் ஆல்ஃபா எப்படி எழுதலாம்னா டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படி நம்மளுக்கு எழுதலாம். அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படி நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.